தூத்துக்குடி மாவட்டம் மிலாத்திகுளம் அருகே உள்ள அயன் பொம்மையாபுரத்தை சேர்ந்தவர்தான் ஜோதிமுத்து லாரி டிரைவரான இவருக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி உஷாராணி இவருக்கு சீமான் அல்போன்ஸ் மைக்கேல் வயது பதினான்கு என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இரண்டாவது மனைவி மகாலட்சுமி உஷாராணியின் தங்கை ஆவார் இவரது மகன் எட்வின் ஜோசப் வயது ஒன்பது ஜோதிமுத்துவின் தம்பிதான் ரத்னராஜ் வயது முப்பத்தி ஏழு லாரி டிரைவரான இவர் நேற்று முன்தினம் சிறுவர்கள் இரண்டு பேருமே ஊருக்கு தெற்கு பகுதியில் உள்ள கிணற்றில் குளிப்பதற்காக அழைத்துச் சென்றார் அதன் பின்னர் அவர்கள் வீடு திரும்பவில்லை இதனால் உறவினர்கள் சம்பவ இடத்துக்குச் சென்று பார்த்தனர் அப்போது கிணற்றின் அருகே சிறுவர்களின் செருப்பு சட்டைகளும் இருந்தன இது குறித்து போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் இறந்த நிலையில் சிறுவர்கள் இரண்டு பேரின் உடல்களை மீட்டு விளாத்திக்குளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில் இது தொடர்பாக ரத்னராஜான அயன்பொம்மையாபுரம் பொம்மையாபுரம் கிராம நிர்வாக அலுவலரான பாலாஜிடம் சரணடைந்தார் பின்னர் அவரை விளாத்திக்குளம் போலீசார் கைது செய்து அவரிடம் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் அப்போது அவர் பரபரப்பான வாக்குமூலம் கொடுத்தார் அதன் விவரம் என்னவென்றால் எனது அண்ணி உஷாராணியின் தங்கைதான் மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் அதில் அவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டு அவரை நான் கோவைக்கு அழைத்துச் சென்றேன் இதனை அறிந்த எனது அண்ணன் கோவைக்கு வந்து எங்களை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தார் அப்போது அண்ணன் எங்களை கண்டித்தார் மேலும் மகாலட்சுமியை அவரே இரண்டாவதாக திருமணம் செய்தும் கொண்டார் எனக்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் திருமணமான பின்னரும் நானும் மகாலட்சுமியும் பழகி வந்தோம் வீட்டில் யாரும் இல்லாத போது நாங்கள் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாகவும் இருந்தோம் தற்போது பள்ளிய விடுமுறை விட்டதால் பிள்ளைகள் வீட்டில் இருந்தனர் சில தின சில கடந்த சில நாட்களுக்கு முன்பு நானும் அன்னியான மகாலட்சுமியும் தனிமையில் இருந்ததை மகன்களான சீமான் அல்போன்ஸ் மைக்கேல் பார்த்து என் அண்ணனிடமும் எனது தாயாரிடமும் சொல்லிவிட்டான் இதனால் என்னை அனைவருமே கண்டித்தனர் அதன் பின்னர் மகாலட்சுமி என்னிடம் பேசுவதை நிறுத்தினார் இதற்கிடையில் எனது மனைவியும் என்னை பிரிந்து சென்று விட்டார் இதனால் ஆத்திரமடைந்த நான் சீமான் அல்போன்ஸ் மைக்கேல் மற்றும் மகாலட்சுமியை கொலை செய்ய கடந்த ஒரு வாரமாக திட்டம் போட்டு காத்திருந்தேன் நேற்று முன்தினம் சீமான் அல்போன்ஸ் மைக்கேல் எட்வின் ஜோசப் ஆகிய இரண்டு பேருமே கிணற்றில் குளிக்க அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டனர் இதனை நான் பயன்படுத்தியும் கொண்டேன் அந்த இரண்டு பேருமே கிணற்றில் குளிக்க அழைத்துச் சென்று அங்கு அவர்களை தண்ணீரில் தள்ளி கொலையும் செய்தேன் பின்னர் ஊருக்கு அருகே உள்ள காட்டுப் பகுதிக்குச் சென்று பதுங்கினேன் பைத்திலிருந்து நான் சரணடைந்து விட்டேன் என்றும் இவ்வாறு அவர் பரபரப்பான வாக்கு மூலம் அளித்துள்ளார் இதையடுத்து விலாத்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து ரத்னராஜை கைதும் செய்தனர் இரண்டு சிறுவர்கள் கிணற்றில் மூழ்கி இருந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக அவர்களை கொன்ற சிந்தப்பாவை போலீசார் கைது செய்துள்ளது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி